ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எப்படியாவது சுத்தி ஒரு இழப்பு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உட்கார வேண்டி வரும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, ஏன்னா மத்தவங்க மத்த தலைவர்கள் மாதிரி நான் வந்த பொண்ணு கிடையாது. நான் எல்லா இழப்பையும் நேரடியா அனுபவிச்சிருக்கேன். என் தந்தை இழந்து ஒரு 13 வருஷம் ஆயிட்டு, என் தாய் இழந்து 20 வருஷம் ஆயிட்டு, இன்னைக்கு தாண்டி இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன்னா என் சமுதாயம் எங்க இழப்ப சந்திக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். என் சமுதாயத்துல இழப்ப போதும். இன்னைக்கு என்ன 4 பிள்ளைங்களும் என் நிலைமை தான். நான் அவங்களை என்ன மாதிரிதான் யோசிப்பேன். நான் எப்படி அப்பா இல்லாம இருந்தேனோ அதே மாதிரி எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுங்கிற ஒரே நோக்கம் தான் என் மனசுல ஓடுது. தாண்டி இந்த இடத்துல நான் அரசியல் பண்ணணும் இது நோக்கமே கிடையாது. ஏன் சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், இதே ஒற்றுமையை நீங்க எல்லா இடத்துலயும் காட்டுங்க. இதே சங்கரமொழி சட்டமன்றம் நம்மளோடது, இதே சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சகோதரர். ஏன் இந்த இடத்துக்கு வரல கேளுங்க, கேளுங்க. அடுத்த தடவை உங்ககிட்ட வரும்போது நீங்க கேளுங்க, ஏன் இங்க வரல, நாங்க என்ன செஞ்சோம் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்கன்னா நாங்க மட்டும்தான் காரணங்கிறத உணர்த்துங்க. நீங்க ஒவ்வொரு நேரத்துல நீங்க உணர்த்துனீங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த சூழ்நிலை கிடையாது. இதே இது இதே ஒரு செயல் மாற்று சமுதாயத்துல, நாம் எந்த சமுதாயத்தையும் குறை சொல்ல விரும்பல, மாற்று சமுதாயத்துல இது நடந்திருந்தா அவங்களுக்குள்ள ஒரு உற்ற எவ்வளவு ஒற்றுமை இருக்கும். இதே இடத்துல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க, இதே அரசாங்கம் எப்படி பாஞ்சு ஓடி வந்து செயல்பட்டிருக்கும். நீங்க தான் சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நமக்காண்டி என் சகோதரருக்காண்டி குரல் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஒற்றுமைய மத்த இடத்துல ஏன் நீங்க காட்டல, இவ்வளவு தூரம் நம்ம ஏன் கொண்டு வந்தோம், இனிமேல் கொண்டு வராதீங்க. இளைஞர்களை நான் என்னைக்கும் வன்முறையில தூண்ட மாட்டேன், ஏன்னா நான் இழந்திருக்கேன். என் இழப்பு ஒவ்வொன்றும் இன்ன வரைக்கும் என் தலைமை இருந்தா நமக்கு இந்த நிலைமை இருக்குமா, நான் ஒவ்வொரு நாள் இயங்கிட்டு இருக்கேன். தயவு செய்து வன்முறையை தூண்டுறதுக்கு நான் இந்த இடத்துக்கு வரல. என் சமுதாய இளைஞர்களை நான் நல்வழிப்படுத்த மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல அந்த இதே சாத்தான்குளத்துல நடந்தது, அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்களை பார்த்து கத்துக்கோங்கன்னு நான் சொல்லல, நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அத்தனை அமைப்பு, ஏன் அத்தனை தலைவர்கள், உங்க மனசுக்கு எந்த தலைமைய சரிப்படுதோ அவங்க பின்னாடி பயணிங்க, ஒற்றுமையா இருங்க. இன்னைக்கு இந்த இழப்பீடு, இந்த அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை, இதெல்லாம் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். ஆல்ரெடி அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கவங்களுக்கு இதான் செய்யணும்ட்டு. நம்ம எவ்வளவுதான் குரல் கொடுத்தாலும் எத்தனை இது பண்ணாலும் அவங்க நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்த நீங்க அறிங்க, நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்னைக்குமே பெரும்பான்மையான சமுதாயம், எதுக்காண்டி பயப்படுற சமுதாயம் கிடையாது. நீங்க எத்தனையோ தலைவர்களை வீரர்களை பார்த்துட்டு வந்த சமுதாயம் பார்க்காம வந்திருக்கீங்களா? நமக்கு வரலாறு இல்லாம இருக்கா? எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு. வீரர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க. நம்ம பயன்படுத்துற நிறைய துரோகங்களுக்கு மத்தியில வாழ்ந்த என் தலைவன் இல்ல, அதே தலைவர் இருந்தா நமக்கு இந்த சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. என் தலைவன் இருக்கும் போது அந்த இழப்பு கிடையாது. இன்னைக்கு ஏன் இழப்பு வருது நம்ம சமுதாயத்துலன்னு சிந்திச்சு பாருங்க. இளைஞர்கள் என்னைக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த உணர்ச்சி வசம் வந்து என்னைக்கும் இழக்காது. தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும், அதுதான். என்னைக்கா இருந்தாலும் என் தலைவன் ஜெயிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஈழத்துல பிரபாகரன் இல்லாமே, அவர் இல்லாமே ஒரு சமுதாயம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அதே சமுதாயத்துல தான் நான் இன்னைக்கு நான் வழிகாட்டுவேங்கிற நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன்னா, மாறி மாறி இழப்ப சந்திச்ச சமுதாயம் இன்னைக்கு நான் வந்து இங்க குரல் கொடுக்குறேன். எனக்கு அது செஞ்சு கொடுங்க. என் சமுதாயத்துல நாங்க என் சகோதரனை இழந்திருக்கேன், நீங்க செஞ்சு கொடுங்கன்னு நம்ம ஏன் உட்காரணும் சொல்லுங்க. நம்ம ஏன் உட்காரணும்? இன்னைக்கு ஒவ்வொரு இழப்பை சந்திக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் 8 நாள் ஆச்சு அண்ணன் இறந்து, பிள்ளைங்க அவங்க அப்பாவை பார்க்காம இருக்காங்க. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொந்த காசை கொடுக்குறேன், சொந்த காசு வேணாங்க. அரசாங்கம் நம்மளால உருவானது. ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் நம்ம பெரும்பான்மையா இருக்கோம், எங்கேயும் நம்ம சிறுபான்மை கிடையாது. அப்படி இருக்கிற சமுதாயத்துக்கு நீங்க எங்க உங்க காசை கொடுக்குறீங்க? அரசாங்கம் எங்க போச்சுங்க சொல்லுங்க? அரசாங்கம் நமக்கு ஏன் இப்படி நம்மள திரும்ப திரும்ப ஒரு சமுதாயத்துக்கு மனசுல ஒண்ணு இல்ல, அந்த சின்ன பிள்ளைங்க மனசுல இருந்து இப்பவே வன்முறையை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்பாவை ஏன் கொன்னாங்கன்னு அந்த பிள்ளைங்க யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எத்தனை எத்தனை சமுதாயம் மீது வன்முறை அந்த பிள்ளைங்க மனசுல ஊட்டுவாங்க சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயம் என்னன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 11th ஸ்டாண்டர்டும் 5th ஸ்டாண்டர்டும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் சமுதாயத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் 4 நாள் ஒவ்வொரு நாள் அவங்க அப்பா போட்டோவை பார்க்கும் போது யோசிப்பாங்க, சமுதாயம்னா என்ன, நம்ம சமுதாயம் ஏன் இப்படி கஷ்டப்படுது, இன்ன வரைக்கும் நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம், இப்ப வரைக்கும் நமக்கு ஏன் இந்த கொடுமைகள்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
குழந்தைங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க மனசுல நஞ்சம் இருக்கிறது மாற்று சமுதாயத்தினரும் அரசாங்கம் மட்டும்தான். என் சமுதாயம் இன்ன வரைக்கும் சொல்றேங்க, நான் என் தந்தை சொல்லி கொடுத்த வழியில தான் போயிட்டு இருக்கேன். சுயசாதி பற்ற பிற சாதி நட்புலதான் என் நாடு வாழ்ந்த என் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கேன். போகணும் என் நோக்கமும் கைவர் செய்து அதை அரசாங்கம் எடுக்க வேண்டாங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு யாருக்கு யாருக்கிட்டையும் போராட்டம் பண்ணி அடுத்தவங்களை இது பண்ணி மாற்ற சமுதாயம் என்ன சமுதாயம் கிடையாது. நாங்க உழைக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம், யாருக்கிட்ட போய் எந்த சூழலையும் நிக்கல. இன்ன வரைக்கும் என் தலைவர் சமுதாயத்தை எடுத்து பண்ணி அடக்க வச்சது கிடையாது. இன்ன வரைக்கும் மகத்தான தலைவனால வாழ்ந்தா அதே மாதிரி என் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. நாங்க யாருக்கிட்டையும் போய் நிக்கல. இன்னைக்கு எங்க உரிமைக்காக மட்டும்தான் நிக்கிறோம். இத்தனை பேர் வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல நிக்கிறாங்க, எடுத்தாண்டி நிக்கிறோம் சொல்லுங்க. அரசாங்கத்திற்கு நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா யோசிச்சு பாருங்க. யாரோட ஆட்சி அமைஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எங்களுக்காண்டி செஞ்சு கொடுப்பீங்க. இதே சாத்தான் குளத்துக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்களோ அதே எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல. உண்மையான குற்றவாளிக்கு உண்மையான தண்டனை, வேற அதை தாண்டி நாங்க என்ன கேட்கிறோம்? வேற எங்களுக்கு அதை செஞ்சு தாங்கன்னு கேட்கிறோம். இத்தனை லேடிஸ் இத்தனை பசங்க இன்னைக்கு என்ன வீக் டே ஒரு வீக் டேல இல்ல பசங்க எல்லாம் ஸ்கூல் போகாம எல்லாரும் அவங்க அவங்க உழைப்ப விட்டுட்டு இங்க நிக்கிறாங்களா? நாளை பின்ன இதை நடக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான். மற்றபடி அரசாங்கத்தை நோக்கணுமோ சீந்தணுமோ எங்க நோக்கம் கிடையாது. வன்முறை தோன்றதும் எங்க நோக்கம் கிடையாது. என் குடும்பத்துக்கு நீங்க கரெக்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்களே இன்னைக்கு இந்த நடத்த நிக்க போறோம். இந்த வெயில குறைஞ்ச காட்டச்சோடு கண்டிகைப்பேரி புளியம்பட்டி அச்சம்பட்டி அழகராட்சியாபுரம் ஜமீன் அழகாபுரி சிதம்பராபுரம் ஜேடி நகர் கே ஆனம்புரம் காந்தி நகர் அன்னபூர்ணாபுரம் புளியம்பட்டி கீழப்பாட்டாக்குறிச்சி பெருமோட்டூர் ஈச்சம்பட்டல் புதூர் அச்சம்பட்டி ஆத்துவெளி மதுரையிலிருந்து வாடிப்பட்டியிலிருந்து இந்த போராட்டத்திற்கு வருகை வந்திருக்கிறார்கள். வந்து தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அமைதியாக இருந்து இந்த முழுவதைய படுகொலையை கண்டித்து காவல்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத கோரிக்கையை மட்டும்தான் இந்த போராட்ட குழு இந்த போராட்டத்தை நடத்துகிறது. ஆகவே இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று போராட்ட குழு இந்த போராட்டத்திற்கு பங்கேற்கின்ற அனைத்து பொதுமக்களையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரணி துறையில் மட்டும் அமர்ந்து